வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இன்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்களை குழுவாக சந்தித்து நடைபெறுகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டத்தை கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்தினோம். அவரும் நாங்கள் பேசி முடிவெடுப்போம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலே கொண்டுவரப்பட்டது. அதன் பிறகு திமுக ஆட்சி காலத்திலே உறுதி செய்யப்பட்டது. அதன் பிறகு நீதிமன்றத்தில் ரத்து செய்து உச்சநீதிமன்றம் அதில் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு தனியாக உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம், எந்த தவறும் கிடையாது, சரியான தரவுகள் வைத்து நியாயப்படுத்தி கொடுங்கள் என்று தீர்ப்பு வழங்கினார்கள். இந்த தீர்ப்பு வழங்கி கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலமாகிறது. அதன் பிறகு தமிழக அரசு பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை புதியதாக உருவாக்கி புதிய உறுப்பினர்கள் தலைவர்களை நியமனம் செய்தார்கள். அவர்களுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் தேதி எம்பிசி அதை உள்ஒதுக்கீடு கொடுக்க உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கேற்ப என்னென்ன பரிந்துரைகள் செய்யலாம் என்று பிசி கமிஷனுக்கிட்ட ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் தமிழக அரசு கொடுத்தது. அந்த பிசி கமிஷனுக்கு கிட்டத்தட்ட முதல் 3 மாதம், பிறகு 6 மாதம் கால அவகாசம் நீடித்தது. 9 மாதங்கள் ஆகியும் இன்னும் பிற்படுத்தப்பட்ட ஆணையம் தமிழக அரசுக்கு எந்த பரிந்துரையும் இன்னும் கொடுக்கவில்லை. உச்சநீதிமன்றம் சொன்னது தரவுகளை சேகரித்து இடஒதுக்கீடு கொடுக்கலாம். இந்த தரவுகள் இருக்குது, புதுசா உருவாக்கணும் கிடையாது. இந்த தரவுகளை சேகரிப்பதற்காக அதிகபட்சம் 15 நாட்கள் தான் ஆகும். ஆனால் 9 மாதங்கள் ஆகியும் இன்னும் எங்களுக்கு தரவுகள் வரவில்லை என்று சொல்வதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இடைக்காலத்தில் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 6 கடிதங்கள் முதலமைச்சருக்கு எழுதினார்கள், 10 முறை தொலைபேசியில் பேசியிருக்கிறார்கள். நாங்கள்லாம் சந்தித்தோம், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பல முறை சந்தித்து அழுத்தம் கொடுத்தார்கள். ஆனாலும் இன்று வரை இதற்கு ஒரு சட்டம் வருவதற்கு, அதாவது இப்போ தமிழக அரசு இந்த சட்டத்தை கொண்டு வருவார்களா என்றெல்லாம் ஒரு சந்தேகமாக எங்களுக்கு இருக்கிறது. அதற்காகத்தான் இன்று இந்த கூட்டத்தொடரில் தமிழக அரசு இதற்கு சட்டம் கொண்டு வர வேண்டும் என முதலமைச்சரை நேரில் சந்தித்து வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து வந்திருக்கின்றோம். நாங்கள் பேசி நாங்கள் முடிவெடுப்போம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது டேட்டா வந்து சேகரிச்சு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதிகாரிகள். அதிகாரிகளும் உடன் இருந்தார்கள். டேட்டா நாங்கள் இன்னும் சேகரித்து இருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது வந்து பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் கிட்ட அது கொடுத்து அவர்கள் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும், பரிந்துரை கொடுத்தால்தான் இது சட்டமாக கொண்டு வர முடியும். இந்த எம்பிசி என்பது 1980லிருந்து 87 வரை பல கட்ட போராட்டங்களை மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் வன்னிய சங்கம் நடத்தியது. 100 கணக்கான நபர்கள் உயிர் தியாகம் செய்தார்கள், ஒரே சமுதாயத்தை சார்ந்தவர்கள், வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அதன் பிறகுதான் 89லே திமுக ஆட்சி காலத்திலே 20 விழுக்காடு எம்பிசின்னு உருவாக்கினார்கள், அன்று கலைஞர் ஆட்சி. இப்போ எங்களுடைய கோரிக்கை அதில் உள்ஒதுக்கீடு கொடுங்கள். எம்பிசியிலே வன்னியர்களுக்கு சரியான பிரதிநிதித்துவம் வரவில்லை, கிடைக்கவில்லை. போராடியது, உயிர் நீத்தது எல்லாம் இந்த வன்னிய சமுதாயம்.
இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனையா பார்க்க கூடாது. ஊடக நண்பர்களும் சரி அரசும் சரி மக்களும் சரி சமூக நீதி பிரச்சனை இது. தமிழ்நாட்டிலே தனிப்பெரும் சமுதாயம் மிகப்பெரிய சமுதாயம் வன்னிய சமுதாயம் இந்த சமுதாயம் வளர்ந்தால் தமிழ்நாடு வளர்ச்சி பெறும். இந்த சமுதாயம் கிட்டத்தட்ட வட மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 20 மாவட்டங்களில் இருக்கிறது. கடந்த 30 ஆண்டு காலமாக கல்வியில அதாவது 10வது 12வது 11வது தேர்வுல கடைசி 15 மாவட்டங்கள் எங்க இருக்குதுன்னா இந்த வட மாவட்டங்கள் தான். இது வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கு. அதாவது ஏதோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பரவாயில்லை 30 ஆண்டு காலமாக கடைசி 15 இடத்துல இருக்கிற மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் கல்வியில இருக்கு. தமிழ்நாட்டில் அதிக குடிசைகள் உள்ள மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் இந்த 15-20 மாவட்டம். தமிழ்நாட்டில் அதிக வேலை வாய்ப்பு இல்லாத மாவட்டங்கள் இந்த வட மாவட்டங்கள். தமிழ்நாட்டில் பெர் கேபிட்டா இன்கம் மிக குறைவான மாவட்டம் இந்த வட மாவட்டங்கள். தமிழ்நாட்டில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிசஸ் இருக்கு, அதுல மிக குறைவான இண்டிசஸ் வந்து இருக்கிறது இந்த வட மாவட்டங்கள். அதிக மது விற்பனை இருக்கிற மாவட்டம் இந்த வட மாவட்டங்கள். இதெல்லாம் சோசியல் பேக்வர்ட்னஸ் உடைய அறிகுறிகள் குறியீடுகள். அதனால இது டேட்டா ஒரு பக்கம், இது ஒரு டேட்டா முக்கியமான. இதெல்லாம் வச்சு அரசு ஒரு கொள்கை முடிவு எடுக்கணும். கடந்த அரசு எடுத்தாங்க, அதுல நீதிமன்றத்தில் ஒரு சில குறிப்புகள் சொன்னாங்க. அந்த குறிப்புகள் அந்த குறைபாடுகள் நீக்கி புதிய சட்டம் கொண்டு வரலாம். கொண்டு வரதுக்கு எந்த தடையும் கிடையாது. இதை தமிழக அரசு உண்மையிலே கொண்டு வர வேண்டும் என்று எண்ணம் இருந்தால் நேரம் கொண்டு வந்திருப்பாங்க. அதனால எங்களுக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் முதலமைச்சருக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு எங்களுக்கு ஒரு கேள்வியா இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு வந்து பார்த்துட்டு போனோம். இந்த கூட்டத்தொடரில் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றோம். பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். அதாவது ஒண்ணு நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும், ஜாதிவாரி கணக்கெடுக்குப்போ வன்னியருக்கு தனி இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு 1980 இருந்து மருத்துவர் ஐயா நாங்க வலியுறுத்தி இருக்கிறோம். வலியுறுத்தது மட்டும் இல்ல, நூற்று கணக்கான போராட்டங்கள் ஆயிரக்கணக்கான அறிக்கைகள் அத்தனை முதலமைச்சரையும் பலமுறை மருத்துவர் ஐயா சந்திச்சு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு அழுத்தம் கொடுத்திருக்கிறோம். எங்களை மாதிரி யாரும் கொடுத்திருக்க மாட்டாங்க. அதனுடைய நோக்கம் என்னன்னா தமிழ்நாட்டில் உள்ள 69 விழுக்காடு இடஒதுக்கீடு பாதுகாக்கப்பட வேண்டும். இதுல பல முறை உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்தியாவிலே தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கிறது. அது 9வது அட்டவணையிலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. 1994 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் பாதுகாக்க அதையும் உச்சநீதிமன்றம் ரத்து செய்ய பல முயற்சிகள் நடந்தது. அப்ப உச்சநீதிமன்றம் சொன்னதுன்னா தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பழங்குடி மக்கள் பிற்படுத்த மக்கள் இதர பிற்படுத்த மக்கள் இருக்கிறாங்களா என்ன டேட்டா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதற்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா நிச்சயமா இது பாதுகாக்கப்படும், இது நிச்சயமா நடத்தணும். பீகார்ல செஞ்சிருக்கிறாங்க, பீகார்ல செய்து பீகார்ல 13 கோடி மக்கள் தொகை. அங்க தமிழ்நாட்டில் 7.25 கோடி தான் மக்கள் தொகை. பீகார்ல இந்த 13 கோடி மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 45 நாள்ல 500 கோடி ரூபாய் செலவில் எடுத்திருக்கிறாங்க, வெறும் 45 நாள்ல. தமிழ்நாட்டில் 7.25 கோடி தான் மக்கள் தொகை இருக்கு. அதை விட குறைவான செலவில் குறைவான நாட்கள நிச்சயமா எடுக்க முடியும். சமீபத்தில் கர்நாடகாவில் 2018 ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருக்கிறாங்க. அது அந்த குறியீடுகள் வெளியிட போவதாக சித்தராமையா முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஒரிசாவில் மே 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 10ஆம் தேதி வரைக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திருக்கிறாங்க, அதையுடைய குறியீடுகள் வெளியிடுறாங்க. ராஜஸ்தான்ல அங்க இருக்கிற முதலமைச்சர் அசோக் கெலாட் அவர்கள் ராஜஸ்தான்ல நாங்களும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசுகின்ற திமுக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், இதுதான் நியாயம். அதனால இதெல்லாம் தட்டி கழிக்க முடியாது. ஒரு பக்கம் பேசுறது வேற, அது செயல்படணும். சமூக நீதினு பேசினா போதாது, அது செயல்ல காமிக்கணும். அதனால இது எல்லாமே சமூக நீதி பிரச்சனைகள். வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு அது சமூக நீதி பிரச்சனை. ஜாதிவாரி கணக்கெடுப்பு அது சமூக நீதி பிரச்சனை. பின்தங்கிய மாவட்டங்கள் முன்னேற்றுவது அது சமூக நீதி பிரச்சனை. மது ஒழிப்பு அது சமூக நீதி பிரச்சனை. இதெல்லாம் சமூக நீதி பிரச்சனைகள் இல்லை.
समूह नीति पेसना अभी से तमिक प्रचनयो जाति प्रचनयो मत प्रचन इन प्रचनयो कमे वलर्च प्रचन पाकनो तमिलनाटे वलर्ची प्रचन समूह नीति प्रचन मिपे और समुदायना तमिलना अंद कोट पाक तवरे वंगी इध पाकूल विवसाय प्रच्नेटा प्रच्ने विवसाय प्रच्ने कुरुवै प्रच्ने अडुत्तु संबा प्रच्ने காவேரி பிரச்சனை முதல்ல நம்ம புரிஞ்சிக்கணும் தமிழ்நாட்டுல 38 மாவட்டங்கள் இருக்கு அந்த 38 மாவட்டத்துல 22 மாவட்டம் காவேரியை நம்பி தான் இருக்கு சென்னை உட்பட குடிநீர் பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனை விவசாய பிரச்சனை இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம பார்க்கணும் அதுல இது விவசாய பாதிப்பு குருவையில 2 லட்சம் ஏக்கர் போயிடுச்சு அது நிச்சயமா அது ஒரு பெரிய பெரிய பிரச்சனை ஆனாலும் धर्मपुरी सेलम अरियलूर महिला अने हरंगी हेमावती कबिनी केआरएस कावेरी मेलान्मै आणैयत्तुडैय कट्टुपाट्टुल वरणुम इंक्लूडिंग मेट्टूर अणै तमिलनाट्टुल उल्ल मेट्टूर अणै अप्पो अदावदु बीबीएमबी नु ओन्नु इरुक्कु बकरा बेस मैनेजमेंट बोर्ड नु ओन्नु इरुक्कु अंद बीबीएमबीएस वंदु बकरा बेस ना अदु वंदु चंडीगढ़ पंजाब हरियाणा हिमाचल प्रदेश राजस्थान दिल्ली इतने मानिलंगल सेर्ंदु ओरु मैनेजमेंट बोर्ड बीएस आर्टिकल वच्चिरुक्कांग इंद कट्टुपाट्टुल इरुक्कु अंद अत्तनै ऊर्ल इरुक्कर अत्तनै मानिलंगल उल्ल अणैगल वंदु अंद मैनेजमेंट बोर्ड कट्टुपाट्टुल इरुक्कु अदे पोंडु दान कावेरिक्कु अंद अत्तनै अणैगलुम कर्नाटकल उल्ल अणैगल तमिलनाडुल उल्ल अणैगल वंदु इंद मैनेजमेंट बोर्ड नु उरुवाक्कि अंद मैनेजमेंट बोर्ड कट्टुपाट्टुल इरुक्कणुम उचनीमेंट उचनीमें अब निरंतर तीर्व कावेरी नमक कम।